சொக்கனாரும் அந்த ஆளுடைய எல்லா வருட சிவபெருமான் அருள் பெற்றும் பரிமன் நல்லாசியோடு இந்த நாளனை ஆசி பெற்றும் வாழ்க வளர்க உனது உள் என்றும் நீடொழி வாழ நான் கொடுக்கக்கூடிய வாக்கு. மண்ணப்பட்டு கும்பிட்டு பொட்டு பச்சக்கம்மா மேற்கே புகழமலை மேங்கிட மேல்விடக்காம் ஆறுக்குரிய அடிகளுக்காம் தெற்கே பின்னா
தனிப்பட்ட முறையில் பேச்சரங்கத்தில் பேசக்கூடிய விதங்கள் வேற, பக்கத்துல ஆட்டு பேசுறது வேற. சரி, இருவர் பேசும்போது அந்த மாதிரி பிரதிவாதி தனிப்பட்ட முறையில் ஆயிரம் பேர் பேச
பேசுறான். ஆனா தனியா பேசிக்கிட்டு இருக்கவனுக்கு பேரு திருட்டு நடத்தம், தனிமைகள் பேசிட்டு இருக்கும் பேரு மனநலத்துல ஏதோ பாதிக்கப்பட்டு நடத்தம். அப்ப தனிமைகள் பேசுவதற்கு தனியா பேசுறவனுக்கு ஆகிற வித்தியாசங்கள் நடத்தாலும் ஒரு பேச்சாளர் அடிப்படையில எந்த இடத்துல எதை பேசணும்ன்றே கருத்து. உலகத்துல எத்தனை அறிவுகளை வகுத்திப்படுத்தி கொடுத்தாலும் ரெண்டு அறிவு, ஒன்னு சிந்தித்த அறிவு, இன்னொன்னு சேமித்தறிவு. சிந்தித்தறிவுக்கு சேமித்தறிவுக்கு என்ன வித்தியாசம்? நான் சிந்திச்சு வச்சிருக்க அறிவு மத்தாலும் சேமிக்கத்தக்க அறிவா இருக்கணும். கண்டிப்பா மத்தாலும் சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய அறிவு நான் சிந்திக்கத்தக்க அறிவா இருக்கணும். அப்படிப்பட்ட சபையில மூணு மணி நேரம் பேசுவதை காட்டிலும் 30 நிமிடங்கள் பேசினாலும் அதுக்குள்ள என்ன பயனை கொண்டு போய் என்னுடைய பேச்சு அதுதான். சில மேடைகளுக்கு போகக்கூடியது புண்ணியம் நடத்தம், ஒரு சில மேடைகளுக்கு போகாம இருக்கிறது நம்முடைய கண்ணியம் நடத்தம். எந்த தன்மைகளை எப்படி பேசணும், எந்த தத்துவத்தை எந்த இடத்துல எங்க எதை பேசினா சரியா இருக்கும்ன்றத எல்லாம் உள்ள குருநாதரும் அந்த பாதாள கலையின் அருளாசினாலும் நான் பக்குவமாப்பட்டிருக்கேன். பேசுவோம் விஷயத்தை கருத்துக்களை மக்களுக்கு எந்த ரூபத்தில் போய் சேர்க்கணுமோ அந்த ரூபத்துல சேர்க்க நான் தயார். என்னைக்குமே நான் முரதவரி போகக்கூடிய ஆளே கிடையாது. என்னுடைய பேச்சு, என்னுடைய பழக்க வழக்கம் எல்லாமே எதிரணிகள் எப்படி பேசுகிறார்களோ அதை பொறுத்து என் பேச்சிருக்கோம். கண்ணாடியினுடைய தத்துவம் முன்னாடி என்ன இருக்கு அதை காட்டுறது கண்ணாடியோட தத்துவம். குழந்தைகளுடைய சிவலோகம், தவலோகம், சத்தியலோகம், மகலோகம், அலம், பிதலம், தராதலம், ரசாதலம், மகாதலம், பாதலம் சொல்லக்கூடிய மொத்த 14 இந்த பூமியில இருக்கிறது. பேசுனதெல்லாம் சிரித்தேன். சொல்லி வந்தீங்களா? தனியா நிக்க வச்சுக்கிட்டே பேசினா மனநிலை பாதிக்கப்பட்டு தனியா நிக்க வச்சுல தனியாவே பேசிக்கிட்டு அதுக்கு பேர் அந்த அர்த்தம் முடியும். பேச்சு அடிப்படையில் ரெண்டு பேருந்து பேசுறது தப்பு இல்ல, தனிப்பட்ட முறையில் தனியா பேசிக்கிட்டு இருக்கு வேற அர்த்தம். பெரிய இலக்கணம் படிச்ச வழக்கு என்ன? எனக்கு எந்த பங்கு என்ன கணக்கு? ஒரு சதுரிக கணக்கு, அப்பா பிரம்மனுக்கு ஒரு நாள் ஒரு பகல்.
ஒரு வாரம் போட்டிருந்தார். அப்ப என்ன அர்த்தம்?
அஞ்சு முகத்துல ஆறு முகம் தோன்றியது. அப்ப அங்க பட்டை எழுந்து பிறந்தனால அவருக்கு பட்டை சக்தியினுடைய அம்சமா தோற்றுவிக்கப்பட்டவர் விநாயகர். அப்ப சக்தியின் கீழ் பட்டம் போட்டிருக்கனால இங்க விநாயகர் பட்டம் போட்டிருக்காரு. ஆனால் அரிகரசுதான் மட்டும் ஏன் ராமம் போட்டிருக்காருன்னா, இவர் யாருக்கு யாருக்கு பிறந்தாரு? அரிக்கு பிறந்தார். அரிக்கு அரணுக்கு பிறந்தா பட்டை கிராமத்தின் சேர்த்தை போட்டிருக்கான். ஆனால் பிறந்தது மட்டும்தான் அங்கே எடுத்து வளர்த்தது யாருன்னு பாக்கணும்ல, கேரளாவில பந்திர நாட்டுல பந்திர ராஜ எடுத்து வளர்த்தார். பந்திர ராஜ யாரு? தீவிர பெருமாளுடைய. அப்ப பெருமாளுடைய நெத்தியில ராமம் போட்டிருப்பாரு. எனவே தான் எடுத்து வளர்த்த பிள்ளைக்கு ராமத்தை போட்டு வளர்த்தார். பெற்றால்தான் வளர்ப்பு வளர்ப்பு பிள்ளை என்பதற்காக ராமத்தை போட்டாரு. எடுத்து வளர்த்தது வந்து யாருன்னா பந்திர மகாராஜா, கேரளா நாட்டினுடைய மண்டே. அவர் பெருமாளுடைய தீவிர பக்தர். அவர் ராமம் அந்த செய்தியாக போட்டு கொடுக்கார். அதனால பிள்ளை ராமம் போட்டு அருமையா சொல்லுங்க. சொன்னார் என்ன தயாரா இருக்கும் போது சொல்லி கொடுத்த மந்திரத்தை நினைச்சு
ஒவ்வொரு பிண்டத்தையும் ஒவ்வொரு குழியும் விழுங்கி சாப்பிட்டதுனாலதான் தேவர்கள் அங்கேயும் பாருங்களே தேவர்களாக தான் ஒவ்வொரு குழந்தையும் வர வச்சாங்க. சூரிய பகவான் போய் கையை நெட்டினாங்க விளையாட்டு தனமா கரணை போட்டு. அதே போல குஞ்சு தேவி வந்து பாண்டுவோட கணவரோட ஒண்ணு கொண்டா தலை வடிச்சு போயிடும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் கேட்கிறேன் இன்பம் ஒண்ணு இருந்தா என்ன இருக்கும் கட்டாயமா துன்பம் ஒண்ணு இருக்கும் நடைமுறையான விஷயமா இருந்தாலும் அது பொதுவான கருத்தா இருந்தாலும் அதுக்கு ஒரு விளக்கம் சிறப்பான விளக்கம் இருக்கிறது. என்னமா நம்ம வாந்தி எடுக்கிறோம் பாத்தீங்களா, வாந்தி எடுக்கிறோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், வாந்தி என்ன உண்டது வெளிப்புறமா இருந்தா அதுக்கு பேர் வேற, வாய் வழியா வந்தா அது பேர் வாந்தி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அசுத்தம். ஆமா அது அசுத்தமா தான், சுத்தம் சொல்ல மாட்டோம்ல, சுத்தம் சொல்ல மாட்டோம். அதே போல நம்ம எச்சில் துப்புறோம் அப்படின்னம்னா அதை வந்து அசுத்தம் தான் சொல்லுவோம். ஆமா சுத்தம் சொல்ல மாட்டோம், சரி அசுத்தம். அதே போல ஒரு பிணத்தோட ஆடு என்ன சொல்வோம், அசுத்தம் தான் சொல்வோம். சுத்தம் சொல்ல மாட்டோம், போடும் பொழுது ஒரு மரியாதைக்கு போட்டாலும் கூட அதை யாரும் மறுபடியும் அணியது கிடையாது, கிடையாது. அது அசுத்தம் தான் சொல்வோம். என்ன கேக்குறீங்க அப்படின்னா, எடுத்த வாந்தி பரிசுத்தமாகிறது, துப்புன எச்சி பரிசுத்தமாகிறது. அதே போல துப்புன எச்சின்னு சொல்ற காட்டு எச்சிப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம், பரிசுத்தமாகிறது ஒரு இடத்துல. அதே போல பிணத்தோட ஆடை ஆகப்பட்டது ஒரு இடத்துல பரிசுத்தமாகிறது. இது என்ன, வித்தியாசம் இருக்கிற வழியாகும்.
ஒரு தண்ணிய வெளியில நீங்க குடிச்சீங்கன்னா அது வெறும் தண்ணீர் பேரு. அதே சமயத்துல ஒரு கோவிலுக்கு உள்ள போய் கொடுத்தானா அதுக்கு பேரு தீர்த்தம்னு பேரு. வீட்டுல சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பேரு சாதம்னு பேரு. கோவிலுக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேரு பிரசாதம்னு பேரு. வீட்டுக்குள்ள கூட்டும் போது விளக்கமாறுனு பேரு. கோவிலுக்கு போச்சா திரு அழகுன்னு பேரு. அப்ப வெளியில இருக்கும் போது வேற உள்ள இருக்கும் வேற. எல்லா மனுஷனும் வெளியே இருக்கும் போது மனுஷன், கோவிலுக்கு போனோம்னா பக்தன் அர்த்தம். அப்ப வெளியில இருக்கும் போது உள்ள இருக்கும் போது வேறுபாடுகள் அதிகமா மாறுது. அது போலத்தான் ஆரம்ப காலகட்டங்கள்ல எடுத்தவன் பாந்தி பரிசுத்தம், எச்சில் பரிசுத்தம்னா அது என்ன எச்சில் பரிசுத்தம். பூலகத்துல எத்தனை அபிஷேகம் இறைவனுக்கு பண்ணுவோம், குங்கும அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், அத்தனை அபிஷேகம் பண்ணும்போது பாலா அபிஷேகம் பண்ணுவோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பாலா அபிஷேகம் பண்ணும்பொழுது பாலை கறக்கிறோம்னா முத எடுத்த எடுப்புல மாட்டுல இருந்து நம்ம கறப்பது கிடையாது. ஆரம்பத்துல ஒரு கண்டுக்குட்டி அவுத்து குடிக்க வச்சுட்டு அதுக்கு பிரகாரத்தை நம்ம பாலை கறந்து நம்மளை குடிக்கிறோம், கோவில் வழிபாட்டுக்கு பயன்படுத்துறோம். அப்ப கண்டுக்குட்டியினுடைய எச்சில் பட்ட அதத்தே நம்ம கறந்து நம்மளை குடிக்கிறோம், தெய்வத்துக்கு கொடுக்கிறோம். அப்ப கண்டுக்குட்டியினுடைய எச்சில் கோவிலுக்குள்ள போகும் பொழுது அபிஷேக நீராக பரிசுத்தமா இருக்கும்போது அந்த தீர்த்தமா பரிசுத்தமா மாறுது. அப்ப வெளியில இருந்த எச்சில் ஆகப்பட்டது கோவிலுக்குள்ளே பரிசுத்தமா மாறுது. அப்ப எச்சில் பரிசுத்தம்னா கண்டுக்குட்டி குடிச்ச பால். அது கேட்டிய எடுத்தவன் பாந்தி பரிசுத்தம், அது எப்படி பாந்தி எப்படி பரிசுத்தமாக வழிநாக. ஒரு கவியோட ஆரம்பத்துல பாடுறாரு, புலவனார சொக்கநாதராகப்பட்டவர் ஆரம்பத்துல பாண்டிமனை பார்த்து பாடுறாரு, கொங்குதே வாக்கி அந்த தொப்பி காம ஜப்பாத கண்டது பயிலுவோ நட்பின் பெரிய மகிழ்ச்சி எட்டு அரிய கூந்தல் நிறைய உழவன் நீ அறியும் பாடினார். என்ன அர்த்தம், வண்டுக்கு ஓமையா பாடுறாரு, என் தலைவியின் கூந்தலுக்கு ஒப்பாட மிகப்பெரிய வாசனை மிகுந்த மற்றொரு பூக்களை கண்டிரோன்று பாடுற மாதிரி பாடல் எழுதுறார். யார்கிட்ட பாடுறாரு, வண்டு கிட்ட செய்தி சொல்றாரு. இந்த வண்டோட தன்மை தெரியுமா, தேனீக்களுடைய தன்மை, மகரந்தங்களை சேகரிச்சு அதை ஒரு இடத்துல கொண்டு போய் தேனா கட்டக்கூடியது தேனீக்கள் வழக்கம். அப்ப ஒவ்வொரு பூக்களிலிருந்து எடுக்கப்பட்ட மகரந்தத்தை ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல உண்டதை மறுபடி வாய் வழியாக எடுத்து அது தேனா மாத்துது. அந்த தேனை நம்ம எடுத்து வைத்தியத்துக்கு பயன்படுத்துறோம், வைத்திய நாதனுக்கு பயன்படுத்துறோம். அப்ப தேனீக்கள் இருந்து வரக்கூடிய அந்த வாந்தி என்று சொல்லக்கூடிய எச்சில் கோவிலுக்கு போன பொண்ணோட பரிசுத்தமா மாறுது. அதுதான் தேனாபிஷேகம் இன்னமும் கோவில பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பரிசு மாறுதா, ஆடை இறந்தவன் ஆடை பரிசுத்தமா மாறுதுனா செத்தவன் ஆடை எப்படி பரிசுத்தமாக. பூமியில மனிதனுக்கு ரொம்ப முக்கியமே ஆடை, ஆடை இல்லாம இருந்தா அரை மனிதன். இப்ப ஆடையை நீங்களும் கட்டுறிய அம்மனுக்கு சாத்திரம், அம்மனுக்கு சாத்திரமே பட்டாட அந்த பட்டு எங்க இருந்து நினைக்கிறிய, பட்டுப்பூச்சி வளர்ப்புலேருந்து வரக்கூடியது, பட்டுப்பூச்சி உயிரோட கொள்றான், பட்டுப்பூச்சியை கொன்னப்பினால அதுல இருந்து எடுக்கக்கூடியது அந்த நூல், அந்த நூலை வச்சு ஆடை செய்யறான், அந்த ஆடை இறைவனுக்கு சாத்துறான். அப்ப செத்தவனுடைய ஆடை பரிசுத்தமா மாறுதுனா பட்டுப்பூச்சியை கொன்னப்பினால அதுல இருந்து வரக்கூடிய ஆடை அம்மனுக்கு சாத்தும் பொழுது அது பரிசுத்தமா மாறுது. ஆக எச்சில் பரிசுத்தம், பாந்தி பரிசுத்தம், நீங்க சொன்ன கணக்குப்படி இறந்தவன் ஆடை பரிசுத்தம். உண்மை ஐயா உண்மையான தெய்வமா இருந்தா இங்க வந்திருக்கக்கூடிய ஹலோ அருள்மிகு ஸ்ரீ பாதாள கலியம்மன் கலையறிவு திருக்கிட்டு சிறப்பான நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் விழாக்குழுவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்ற வீரவாண்டி கட்டப்போ நாடகமோ அரிச்சித நாடகமோ வெறும் பாடல்கள் மட்டுமே பாடி முடித்து விடலாம். ஆனால் உண்மையிலேயே ஒரு வள்ளிவர் மடத்தில் நடிப்பது என்பது மிக மிக அறிவார்ந்த கலைகள் மட்டும் முடியும். நாமெல்லாம் படித்து முடிச்சிருப்போம், ஆனால் அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் இதிகாசங்களை தொட்டு திருக்குறளை தொட்டு பத்து பாட்டு எட்டு தொகை செய்வோம் வைணவோம் கிட்டத்தட்ட நாங்கள் கூர்ந்து கவனித்தோம். இதெல்லாம் உண்மையிலே சாதாரண மனிதர்கள் படிக்க முடியாது. உண்மையிலே நம்மளுக்கெல்லாம் வந்து இஞ்சி போனா ரெண்டு திருக்குறளும் சொல்ல தெரியாது, பத்து பாட்டு தெரியாது, எட்டு தொகைகளும் தெரியாது. இதையெல்லாம் அவர்கள் கரைத்து பிடித்து பிடித்ததே வர முடியும். அந்த வகையில் உண்மையிலேயே நாங்கள் பார்த்தவரை இந்த இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசுகிறாங்க பெயருக்கு ஆளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே பேருக்கு ஆளுக்கும் சம்பந்தமும் உண்டு என்பதை நிரூபிக்குமையில் சகோதரி கலையரசி சிறப்பான முறையில் கலைக்கு இருக்காங்க. அதற்கு எதிர்விவாதம் செய்த அண்ணன் ஜெயபார்த்தின் அவர்களும் தம்பி உண்மையிலேயே தம்பி தம்பி
உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு தர்க்கம் தான் என்று சொல்ல வேண்டும். இதெல்லாம் ஒரு சாதாரண நமக்கெல்லாம் நடிகர மட்டும் பார்க்கக்கூடாது, அவர்கள் அறிவார்ந்த சிந்தனையை தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் உண்மையிலே மிக மிக சிறப்பாக இருந்தது அவர்களை. ஏன்னா இந்த வயசு சிறு வயசுலாம் இப்போ நாடக கலைக்கு வர்றது ரொம்ப அற்பமான ரொம்ப சொற்பமாக போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் படிச்சுட்டு நாடக கலையை வளர்க்க, நாடக கலை தான் வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி நாடக வளர்க்க வேண்டும் என்றால் படித்த இளைஞர்கள், அண்ணனை போன்ற இளைஞர்கள்லாம் கண்டிப்பா நாடகத்துக்கு வரணும். தம்பி தம்பி ஊர் மக்கள் சார்பாக ஜெய பார்த்திபன் அவர்களுக்கு மோடிஜி என்று சொல்லக்கூடிய அத்தான் முருகன் அவர்கள் 100 ரூபாய் அன்பில் பெறுகிறார்கள். நம்பி வந்த மக்களை எங்கள் தொகுதி மக்கள் என்றும் கைவிட மாட்டார்கள் என்பதற்கு எடுத்துக்கட்டு போல் எங்களை நம்பி வந்தவரை நாங்கள் அவர் இருக்காரு இது நம்பி வந்தவரை என்றும் கைவிட மாட்டோம். ஆகவே எங்கள் ஊரை சேர்ந்த தம்பி எஸ்ஆர்பி புத்திராமலிங்க அவர் சார்பாக சகோதரி கணேஷ் அவர்களுக்கு இந்த தூர அன்பு தருகிறோம். மீண்டும் நன்றி. நன்றி. சொல்லுங்க எனக்கு தேவை ரத்தின சுருக்கத்துல கதையினுடைய வெளிப்பாடு பாவம் தானே,
நம்ம அழிக்க வந்தது யார சலந்திரா சொல்லுங்க. ஆனா இந்த பெண்ணினுடைய இறக்க கிடது காரணமே நம்ம தானே அப்படின்ட்டு இந்த பெண்ணுக்கு சாவமோசனம் கொடுக்கறாங்க. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா நேர கைலங்கிரி போறாரு, சக்தியை பாக்குறாரு. சக்தியை பார்த்த உடனே நடந்த விஷயத்த சொல்றாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கையில ரெண்டு விதையை கொடுத்து தண்ணியை கொடுத்து அந்த எரிந்த சாம்பல்ல போய் இந்த விதைகளை தூவி தண்ணியை தெளிங்கன்னு சொல்ல ஒரு வேகமா வந்து அந்த எரிந்த சாம்பல்ல பிரிந்தையுடைய சாம்பல்ல போய் விதைகளை தூவுறாரு, தண்ணியை தெளிக்கிறாரு. அப்படி தண்ணியை தெளித்த உடனே அந்த சாம்பல்ல இருந்து விதைகளை தூவின உடனே அந்த சாம்பல்ல இருந்து வந்தது பாருங்க துளசி செடியாகப்பட்டது. அந்த துளசி செடியவே மகாவிஷ்ணு எடுக்கிறாரு. இந்த பெண்ணை இறப்பதற்கு காரணம் நாம இந்த பெண் மூலமாகவே இந்த துளசி செடி வந்ததே. இந்த துளசி செடியவே நம்மளே நம்ம கழுத்துல மாலையாக சூட்டிக்கிடுவோமே அப்படின்ட்டு மகாவிஷ்ணுவாகப்பட்டவரு அவரு கழுத்திலே மாலையாக உன்னுடைய பருவத்தை உருவத்தை கண்டு உனக்காக காலம் கண்டு மாப்பிள்ளை நல்ல காலம் கண்டு உனக்கு மல்லிக்கும் கல்யாணம் உள்ள தேவர் Yeah.
அல்ல, இது பிரமுடிப்பான குணம் அல்ல, இது சிப்பலாக கட்டுமென வருகிறேன். உன திருமணத்துக்கு கட்டாவர்கள் ஆத்தா வழி நாயகா போயிட்டுமா? போங்க, வாங்கலே, நீங்க போங்க. ஒரு பெண்ணு வேணாம் சொல்லிட்டாலே வேணும், எனக்கு வேணும். அப்ப வேணும் வேணும் சீக்கிரம் வாங்க முருகா. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க முருகா? முருகனுக்கு